நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹலோ. அருமையான ஒரு வில்லிசை பாடல். சொல்லிசையும் வில்லிசையும் இணைந்து இறைவன் ஒரு வரத்தை நல்கி இருக்கின்றார். அது யாரிடத்தில் என்று சொன்னால், தென்காசி மாதவியிடத்தில்.
என்ன ஒரு சிறப்புனா, இந்த கண்மணி இடத்தில் என்ன ஒரு சிறப்புனா, அந்த பாடலோடு அப்படி அந்த அபிநயித்து ஆடக்கூடிய அந்த விதம் வந்து எல்லோரையும் கவரும் விதமாக கை தட்டுங்க. அந்த வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சிலிருந்து அந்த உடல் அசைவு அப்படியே இருக்கு. இப்போ நம்முடைய இந்த தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்யக்கூடிய இந்த அமைப்பினர் வந்து ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் மரியாதை செய்கின்றார்கள். இப்போ ஒரு பொன்னாடி, யார் பேர் சொல்லுங்க, அதாவது தமிழ்நாடு திருக்கோவிலுடைய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்யக்கூடிய இந்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் இந்த வில்லிசை மாதவியை போற்றி ஒரு சிறப்பு செய்கின்றது, கை தட்டுங்க. ஏராளமான பாடலை எல்லாம் இங்க இந்த மாதவி அவங்களுக்கு மைக் கொடுங்க, இந்த மைக் எடுத்து கொடுங்க மாதவி கிட்ட. என்ன ஐயா, வாங்க நீங்க என்னங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ ஒரு விஷயம் இருங்க ஐயா, உங்க பேருங்க? கே தன்ராஜ் அவர்கள் இந்த மாதவிக்காக மகாத்மா படத்தை கொடுக்கின்றார். வாங்க மாதவி, சகோதரி மாதவி அவர்கள் இந்த இந்த படத்தை எதற்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? அதாவது நம்ம பழமை போகக்கூடாதுங்கிறதுக்காக மகாத்மா காந்தி வந்து ராட்ட சுத்தினார் நம்ம பழமை. அதனால் நீங்கள் இந்த பழமை போகக்கூடாதுன்னு வில் அடிக்கிறீங்க இல்லையா, அதற்காக இந்த படம். ஆமாம், ரொம்ப கை தட்டுங்க. அடுத்து அந்த மைக்கை கொடுங்க பாப்பா கிட்ட, ஒரு பேட்டி கேட்டால் தானே. இப்போ மைக்கை ஜான் பண்ணுங்க. கிருபாகரன் சார், மாதவி அவர்களே, பொள்ளாச்சி நீங்க தான் முதன்முறையா வர்றீங்க இல்லையா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்காங்க எங்க ரசிகர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? இல்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து, ஏன்னா தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இது வில்லுப்பாட்டு இருந்துட்டே இருக்கும். சரி, நம்ம ஏரியாவில் வில்லுப்பாட்டு இல்லாமல் திருவிழாவே நடக்காது. சரி, அங்கிருந்து இங்க வரைக்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கலையை வளர்க்கணும் வில்லுப்பாட்டுக்கு இடம் கொடுத்தீங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த வில்லிசை பாடல்கள் எல்லாம் இப்போ நீங்க பாடினீங்க இல்லையா, இந்த பாடல் எல்லாம் யார் இயற்றியது? பாடல் வந்து முன்னாடி உள்ளவங்க பாடிக்கிட்டே இருக்கிறது தான், சாய் சொல்லா பாடுறது. சரி, இது எழுதி வச்சுதான் அப்படின்னு இல்லை. சரி, வாயில வர்றது பாட்டு, அதை வந்து நீங்க பயிற்சி எடுத்து பாடுறீங்க, பயிற்சி எடுத்து வரிசையா பாடுறது. இப்போ இந்த கும்மி பாடல் எல்லாம் இவ்வளவு பாடல் நீங்க மனப்பாடம் செய்திருக்கீங்க, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடல் தான்? ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடல், கிராமங்கள் எல்லாம் இது பெரியவங்க எழுதினது. சரி, அதே இதை வாய் சொல்ல பாடுறது பாட்டு மட்டும்தான். சரி, தெய்வத்தை வர்ணிச்சு பாடுறது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மாதவி இடத்துல என்ன சிறப்பு தெரியுங்களா, மைக் செட் போட்டவங்க, பந்தல் போட்டவங்க, இந்த இந்த சீரியல் செட்டு கட்டினவங்க, வாழ்த்து சொல்லும் போது அத்தனை பேருக்கும், இங்கே வந்தவங்க, உட்கார்ந்தவங்க, எந்திரிச்சவங்க, சாப்பிட்டவங்க, கை கழுவினவங்க, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு பாங்கு மாதவி கொண்டு. வாழ்த்துக்கள்மா. இங்கே உங்கள் தென்காசி பகுதி மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு. இந்த வில்லிசைக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சிறப்பு, ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு, இந்த இரண்டு நாட்கள் ராமனுடைய திருக்கல்யாணம் நாளை நடக்குது இல்லைங்களா, இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கு சேர்த்தா சொல்கிறேன், இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை கலைஞர்களையும், அயோத்தி ராமருடைய சன்னிதானம் இப்போ திருக்கோயிலுடைய வைபவம் நடக்க இருக்கிறது, இந்த 48 நாள் மண்டல பூஜை நடக்குது இல்லைங்களா, அதற்குள்ள இத்தனை கலைஞர்களையும் அங்கே சென்று ஒரு கலை நிகழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய அமைப்பை செய்யலாம் என்று இங்கே கருதி இருக்கின்றார்கள். அவர்களை கைதட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வந்து இருந்து சிறப்பித்த இசைக்கலைஞர்கள் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக, நீங்கள் வந்து தனித்துவமானவர்கள். என்ன காரணம்னா, நம்ம பழமையை கையில் எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்னைக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே வந்திருந்து சிறப்பு செய்யக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக நம்ம மாதவி அவர்களை இணையத்தில் கொண்டு போய் சிறப்பு செய்த நம் பாசத்திற்குரிய ஜித்து டிவி இந்திரஜித் அண்ணாச்சிக்கு ஒரு கை தட்டிருங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு அறிவிப்பு, இந்த நிகழ்ச்சி எல்லாமே யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க வராமல் இருந்தால் அவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே இவங்களுடைய ஜித் டிவியினுடைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியும். யாராவது வந்தவங்க வராதவங்ககிட்ட சொல்லுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, அடுத்து
இந்த இசை நிகழ்ச்சியின் இடையில, ஏன்னா முத்தமிழும் இருக்கிற ஒரு முத்தான சபையில் இயல் இசை நாடகம் என்பதை போல கலைகள் கலந்திருக்கிறது இல்லையா. இந்த இரண்டு நாள் வைபத்தில் இசை நிகழ்ச்சியோடு அருமையான ஒரு பேச்சு அரங்கம், ஒரு பட்டிமன்றம், அழகான இசை பட்டிமன்றம், அதை கொடுக்கறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர்லாம் இப்போ வரப்போகிறாங்க. நான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை கைதட்டி நிறைவு செய்வோம். அடுத்து அதை சந்திப்போம். வணக்கம்.